அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஓ பன்னீர்செல்வம் வருவதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஓ பன்னீர்செல்வம் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு செல்கிறார் என்று அவரது ஆதரவாளர் புகழேந்தி தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு பாதுகாப்பு வழங்க கோரி சென்னை டிஜிபி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மனு அளித்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவின் கோயிலான தலைமை அலுவலகத்தை சேதப்படுத்தி சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டவர்களுக்கு என குற்றம் சாட்டினார். அதிமுக அலுவலகத்திற்கு வருவதற்கு ஓபிஎஸ்க்கு எந்த முகாந்திரமும் இல்லை என்றும் ஓபிஎஸ் வருகை என்பது சட்டவிரோதம் என்றும் தெரிவித்தார். அதிமுக அலுவலகத்தை சூறையாடியவர்களை இன்னும் ஏன் கைது செய்யவில்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பினார். கும்பல் ஓபிஎஸ் கும்பலோடு சேர்ந்து வன்முறை மற்றும் தலைமை கழகத்தில் சூறையாடி பல பொருட்களை கொள்ளையடித்து அதன் அடிப்படையிலே மீண்டும் அவர்கள் தலைமை கழகத்திற்கு வருவதாக கிடைத்த அந்த நம்பத்தகுந்த தகவலின்படி அப்படி அவர் வருவதற்கு எந்தவித முகாந்திரமும் இல்லை. எனவே சட்டவிரோத செயலிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கும் திரு ஓபிஎஸ்க்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்ற அடிப்படையிலே அவர் வருகை என்பது ஒரு சட்டவிரோதம்.